நேற்று நைட்டு 7 மணிக்கு நம்ம ஏரியாவில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று புகஞ்சது. அது சரி பண்ணிட்டு இன்னைக்கு முழுவதும் இப்போ இன்னைக்கு சாயந்தரம் 8:30 மணிக்கு தான் கரண்டே வந்துச்சு. அதனால் லேட்டாகி போச்சு, தவறாக நினைக்க வேண்டாம். இது வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் நல்ல வசதியான வீடு, நல்ல அப்பார்ட்மெண்ட்டு மாதிரி இருக்கு, நல்ல வசதியான பையன் ரெண்டு பேர், ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் நல்லா முக்கால் டவுசரோட தூங்கிட்டு இருக்காங்க. அலார் அடிக்குது 11:30 தின்னது வாக்கில் போட்டது வாக்கில் அங்கங்கே செதறி கிடக்குது. அதை நம்ம பார்க்கும்பொழுதே சரி, இது வந்து ஒரு வசதியான ரெண்டு பசங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டைம்கிட்டே உட்காரோம். அப்புறம் மணி 12 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு குடிமகன்கள் மாதிரி எழுந்திரிச்சு ஓடுறோம். ஐயோ மணி 12 வந்து 5 நிமிஷம் தேர்வு, இன்னும் 2 நிமிஷம் தேர்வுண்டு, காரில் விரட்டி லாரி கடியிலாம் புகுந்து அப்படி போகிறாங்க. ஏதோ சரி, ஏதோ ஐடி கம்பெனியில் வேலை செய்வாங்க, ஒரு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்குவாங்க உழுது. ரைட், அப்போ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பையன், அவனுக்குள்ளே நடக்கிற வாழ்க்கை கதையாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா, கட் பண்ண அங்கே போய் அவன் அவனு குடிக்கத்தான் போகிறேன். ஹைடெக்கில் என்னடா என்ஜாய் பண்ணுறதுக்காடா 12 மணிக்கு இப்படி அவசரமாக அலாரம் வச்சு விட்டியாந்தங்க அப்படிங்கிறப்போ, ரைட்டு இவன் வந்து ஏதோ தெரியும் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தேவாரம் கொண்ட டைப்பு ஆளுக்கு போல தெரியுது. கரெக்ட், ஒரு ஹீரோயினை பார்க்குறாப்புல இவர் வந்து காசுன்னு பார்க்காம தனியாக செலவழிக்கிறாள். ஹீரோயின் வந்து 1 ரூபானாலும் நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்க, பிதிக்கி பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி. ரைட், இப்போ அந்த செலவாளி ஆளுக்கும் அந்த ஒரு சிக்கன பெண்ணுக்கும் நடக்கிற ஒரு காதல் ஈகோ, அதில் எப்படி ஜெயிச்சாங்க அப்படியா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்து அடுத்து வர்ற சீன் பூராம இப்படித்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ, அவர் டைரக்டர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, ஏய் நீ என்ன கதையோட நீ உட்காந்துருக்க, நான் ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன் அதை பாரியா அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து அடுத்து நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுக்கு நேரம் ஆப்போசிட்ல வேற ஒரு கதையை சொல்லிட்டு போய்கிட்டு இருக்க அப்படி. ஏன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாளுங்கிற பேரை பார்த்த உடனே இது எங்கிட்டோ காதலில் நம்ம உருகி உருகி நம்மளை நெஞ்சை நக்கி நெஞ்சை பிராண்டி பிடுங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காசு என்ற அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வேற விதமான ஒரு கதையை சொல்லி நம்மளை ஆச்சரியப்படுத்துறாரு டைரக்டர் தேசிங்கு பெரியசாமி. வாழ்த்துக்கள், உண்மையான வாழ்த்துக்கள். ஏன்னா இது காதல் படம் அப்படின்னு நினைச்சிட்டு போனதே வந்து முதல்ல உடைச்சது. ஆனா அதுக்கு அடுத்த சீன் இப்படித்தான் வரப்போகுது அப்படிங்கறத ரெண்டாவது உடைச்சதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உடைச்சு விட்டதுக்காகவே அவரை ஸ்பெஷலா நம்ம வாழ்த்தணும். துல்கர் சல்மான் அவரை பார்த்தா கண்டிப்பா தெரியுமில்ல, ஒரு பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருப்பாப்ல. ஆமாங்க, பணக்கார வீட்டு பையன் தாங்க. எங்க அவர் பயங்கரமான ஃப்ராடுங்க அப்படின்னு கேட்டா, உத்து பார்த்தோம்னா ஆமாங்க ஃப்ராடு மாதிரி இருக்காரு அப்படிங்கிறது மாதிரி எல்லா இவர் அப்படித்தாங்க அப்படின்னு சொன்னா அவர் அப்படியே மாறுறாரு. உண்மையிலே அவருக்கு ரொம்ப நல்ல படமா இருந்தது. அப்புறமா நம்ம ஹீரோயின் அடிக்கடி கட்சி மாறினாலும் அந்த கட்சிக்கு போனா அந்த கட்சியாவே மாறிடுவாங்க, அப்படியாவது நம்ம ஊர்ல நிறைய இருக்காங்க. அது மாதிரிதான் இந்த பொண்ணும், அது ஒரு சாதாரண சுடிதார் போட்டு பார்த்தா நான் ஒரு அனாதைங்க அப்படின்னு கேட்டா, ஆமா அனாத மாதிரி இருக்கு. அதுவே வந்து இது ரகசியம் வேண்டாம், மாடர்ன் ட்ரெஸ் போட்டா ஒரு மார்க்கமா இருக்குங்கிற மாதிரி அவங்களும் அப்படி அப்படியே மாறுறாங்க. என்னங்க இதை போய் ஹீரோயின் சொன்னால் நம்ப முடியலையே அப்படிங்கிறது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இதுதாங்க ஹீரோயின் அப்படிங்கிறது மாதிரி இருக்கிறாங்க பின்னாடி. அப்புறம் அந்த ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக வர்ற டைரக்டர் அகத்தினுடைய பொண்ணு நிரஞ்சனா, அவங்கள வந்து நைஸ் கேர்ள். அப்புறம் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக வர்ற விஜய் டிவி ரக்ஷன், அவருக்கு இது முதல் படம், அவர் கிடைக்கிற இடத்துல ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆனால் பல நேரங்களில் வந்து கடைசி பச்சை தவற விட்டது மாதிரியே ஏன் பதட்டத்திலே அவசரத்திலேயே பேசுகிறாருன்னு தெரியல. அவர் அவசரப்பட்டு பேசி பல டைலாக் வந்து நமக்கு சரிவர புரியாமல் போனதும் சோகங்களும் நடந்திருக்கு இதில். அப்புறம் நம்ம மெயின் நம்ம போலீஸா வந்து நம்ம வாய்ஸ் இது நம்ம கௌதம் மேனன் என்ன ஸ்கெட்சா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே வந்து அவருக்கு சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ண படத்தில் போலீஸை பூரா எப்படி காட்டியிருந்தாரோ அதே போலீஸா இவர் இதில் நடிச்சிருக்கிறாரு. உண்மையிலே நடிப்புல அவருக்கு இது நல்ல ஒரு அறிமுகமான படம் தான், முழு நீளமாக ஒரு போலீஸாக வர்றதெல்லாம். கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து கௌதம் மேனன் சார் உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு அவர் கையை வாங்கி அவர் கண்ணவே குத்துனதெல்லாம் வந்து டைரக்டர் தேசிங்கு பெரியசாமியுடைய புத்திசாலித்தனம். இது என்னங்கிறத படத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். மியூசிக் வந்து பாட்டு ஒருத்தர் பண்ணியிருக்கிறார், மசாலா காபி, அவர் பேரே மசாலா காபியா என்னன்னு தெரியல. ரீரெக்கார்டிங் வந்து வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அந்த டோர் ஓப்பன் பண்ணுற அந்த ஒரு சவுண்டை வச்சே வந்து ஒரு சீன் முழுவதும் ஒரு தீம் ஒன்று போட்டு பார்ப்பல, நல்லா தரமாக இருந்துச்சு. கேமராவுக்கு வந்து வெரி குட் ஃபர்ஸ்ட் ஹாஃப், அப்படியே மெதுவாக ஏறி ஏரோப்ளைன் மாதிரி டாப்பில் போய்கிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃபில் ஒரே ஒரு சீன் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு வில்ல வீட்டில் போய் ஒரு குறிப்பிட்டதாக வந்து ஆட்டே போகிறது மாதிரி இது, அது ஓடுது 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 1/2 மணி நேரமாக ஒரே சீன் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம இங்கே பதறியோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த வீட்டு சாவியையும் அந்த பாஸ்வேர்டுங்க கொடுத்துலையா அவங்க இப்போ கவர்மெண்ட் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஓடுறத நம்மளால் தாங்க முடியாமல் நம்மளுக்கே டயர்டாகிறது மாதிரியான ஒரு இது. அந்த இடத்துல வந்து 2 கொட்டாவிகளை சமாளித்து தாங்கி நின்னீங்கன்னா ஒரு தரமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக இருக்கும். கொடுத்த காசுக்கு ஒரு ஒர்த்தான படம் இந்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். நன்றி, வணக்கம்.